அனைவருக்கும் வணக்கம். நமது இயற்கையோடு இணைந்திருப்போம். யூடியூப் பக்கத்தில் விதை பந்து செய்ய போகிறோம். நம்ம இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு. புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலம் என்பது வெயிலின் தாக்கம் மிக மிக அதிகமாக இருப்பதை நமக்கு உணர்த்தியிருக்கு. கிட்டத்தட்ட உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அதிகப்படியான வெயிலை இந்த ஜூலை மாதம் வந்து உலகமே அனுபவிச்சிருக்காங்க. இந்த மாறி வரும் புவி வெப்பமயமும் அதில் கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து மக்களுமே வாகன போக்குவரத்து, இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரி இவற்றை வந்து எரித்து கிடைக்கக்கூடிய மின்சாரம், அதாவது எனர்ஜியை மொத்தமாக வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்தோம் அப்படின்னா இந்த பூமி வெப்பமயமாதல வந்து தடுக்க முடியும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் மிகுந்த ஒரு பூமியை வந்து நம்மளால் படைக்க முடியும். இப்போ புவி வெப்பமயமாதல் நம்ம விட்டு கைமீறி போயிடுச்சு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அனைத்து மக்களுமே உணர்ந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு மரங்களை வளர்க்க தேவையான அனைத்து முயற்சிகளையுமே எடுக்கணும். அதோட ஒரு பகுதியாக தான் நம்ம இப்போ இந்த விதைப்பந்துகளை வந்து உருட்டி அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த இழுப்பை மர விதைப்பந்துகளை வந்து நம்ம உருட்டி அதை வந்து காய வச்சுருக்கோம். இந்த இழுப்பை அப்படிங்கிறது நல்ல அற்புதமான மருத்துவ குணங்களும் நீண்ட நாள் நம் மண்ணின் மரமாகவும் இருக்கிறது. இந்த மரமே கிட்டத்தட்ட ஒரு அழியக்கூடிய நிலைக்கு வந்து சமீப காலமாக நம்ம இயற்கை ஆர்வலர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு காரணமாக இந்த மரங்கள் ஓரளவுக்கு அதிகமாக நடப்பட்டு மீட்கப்பட்டு வருகின்றன. நம்ம வந்து இப்போ அந்த மரத்தோட விதையை தான் வந்து விதைப்பந்தாக ரெடி பண்ணி காய வச்சுருக்கோம். இந்த விதைப்பந்துகள் தேவைப்படுறவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விதைப்பந்து 2 ரூபாய் தான். நம்மளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணுங்கிறதுக்கு தான் விருப்பம். ஆனால் அதற்கான அந்த வேலையாட்கள் சம்பளம், அப்புறம் அந்த களிமண், செம்மண் இதெல்லாம் வெளியிலேருந்து வெட்டிட்டு வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே பணம் வந்து செலவாகுது. அதன் பிறகு நம்ம அந்த விதைகளை சேகரிப்பதற்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுவுமே ஒரு ஆளாக வந்து முடியாத வேலையாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த விதைப்பந்துகளை வந்து 2 ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணுறோம். வரக்கூடிய காலம் மழைக்காலம், அதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டங்களில் நம்ம முடிந்த அளவுக்கு விதைப்பந்துகளை நம்ம எவ்வளோ வாங்கி வீசுகிறோமோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டிப்பாக துளிர்த்து இந்த பூமியில் மரமாக வந்து இந்த பூமிக்கும் நமது தலைமுறைக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அனைத்து மக்களும் இந்த செயலை செய்யணும். ஆனால் முன்பு பறவைகள் வந்து இதை செய்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த பல்லுயிர் வாழ்வியல் அப்படிங்கிறது இப்போதைக்கு அறுந்து போயிருக்கு. அதனால் வந்து பறவைகள் வேலையை மனிதர்கள் செய்ய வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி.